அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நங்கநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, ஆர்டிஏயில் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம், அதாவது கல்வி உரிமை சட்டம் மூலமாக தனியார் பள்ளியில் இலவசமாக படிக்கலாம், அதை ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம், அந்த டீட்டெயிலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்ட்ரி கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட அந்த திட்டங்கள், குடும்ப அட்டை சம்மந்தமாக 13 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 107 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 61 காணொலிகள், உள்ளாட்சி குறித்து 2 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 காணொலிகள், ஆர்டிஏ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணின ஆல் சூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆர்டிஇ, இது நான் ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். இதை நம்ம அப்ளை பண்ணனா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு சொல்லி அதை ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ வந்து ஒரு முறை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்கள் கடந்து செல்ல இருக்கிறேன். எசென்ஷியல் டாக்குமெண்ட், கண்டிப்பாக தேவையான ஆவணங்கள் வந்து உங்களுடைய குழந்தையினுடைய ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு பேரண்ட்டுக்கு உள்ளது, இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவை என்றால் வீக்கர் செக்ஷன், அதை ரொம்ப நல்லிவிடைந்தவர் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புக்குள்ளே இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக தேவை. டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் லிஸ்ட் நீங்கள் எதெல்லாம் இருக்குங்கிறத முன்கூட்டியே பார்த்துக்கிட்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இது சிறன்மிகுதி கல்வி மாவட்டம், எனக்கு வந்து வள்ளியூர் கல்வி மாவட்டத்தில் வரும். ஓகே, வள்ளியூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காமிக்குது. எனக்கு நியர்பை வந்து திசைநிலை, நான் அதை சர்ச் பண்ணுறேன். திசைநிலை வரலை. மூலகிரிப்பட்டி போட்டு பார்க்குறேன். நியர்பையில் இன்னொரு ஸ்கூல் இருக்குது. ஓகே, மூலகிரிப்பட்டியில் 3 ஸ்கூல்கள் காமிக்குது. விகாஸ் NPS மூலகிரிப்பட்டி, சக்தி NPS மூலகிரிப்பட்டி, ரிச் நர்சரி ஸ்கூல், இந்த 3 ஸ்கூலும் காமிக்குது. உங்களுக்கு நியர்பையில் எந்த ஏரியாவில் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கோ அந்த நேம் லிஸ்ட்லாம் இதில் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. இப்போ வீடியோக்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஹோம் பேஜ் போயாச்சு. ஸ்டார்ட் அப்ளிகேஷன், இதில் வந்து உங்களுடைய குழந்தையின் பெயர் ஆனா பெண்ணா அதை கொடுத்துக்கிடுங்க. பிறந்த தேதி வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 31/7/2017 31/7/2018 பிறந்தவங்களுக்கு எலிஜிபிள் வந்து எல்கேஜி. 31/7/2015 31/7/2016 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள். ஸோ இந்த டேட்டுக்கு தாண்டி வேறு எந்த டேட்டில் நீங்கள் எல்லாம் கொடுத்தாலும் அப்ளை பண்ண முடியல. டேட்டு நான் முதல்ல சொன்னேன், July 2017. நான் August 1 சொல்லி கொடுக்குறேன். August 1 கொடுத்தாச்சு. உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கிடுங்க. பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க. எடிட் பண்ணுற கஷ்டம். திரும்ப என்ன பாஸ்வேர்டு வைக்கிங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. என்ன மதம், ரிலிஜியன் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேட்டி எதிர்க்கு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துடுங்க, உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த பர்த்டேட்டுக்கு எல்கேஜி தான் அப்ளிகபிள், ப்ளஸ் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துடுங்க. இது சேவ் கொடுத்த உடனே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு குறிப்பேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதுதான் உங்களுடைய லாகின் ஐடி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக ஷோ பண்ணி காமிக்கேன். இது நான் ஏற்கனவே சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு இந்த ஐடி வந்துச்சு.
லாகின்க்கு நீங்கள் அந்த டீட்டெயில் ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணோன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் க்ரியேட் ஆயிடுது. அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுடைய லாகின் யூசர் நேம். பாஸ்வேர்டு நீங்கள் அதில் கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸோ எதுவும் இருந்தால் கீழே உள்ள இந்த மெயில் அடிக்கி மெயில் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில் யாருக்குமே நீங்கள் ஃபில் பண்ணிப்பீங்க. கார்டியன் யார் உங்களுக்கு, தந்தையா தாயா, அது அந்த டீட்டெயில் இதில் ஃபில் பண்ணணும். நான் தந்தைன்னு கொடுத்து என்னுடைய பேர் கொடுத்துருக்கேன், என்னுடைய ஜாப் என்னென்னு கொடுத்துருக்கேன், ஆண்டு வருமானம் என்னங்கிறத கொடுத்துட்டேன். எந்த வகையில் நீங்கள் அப்ளை பண்ணி போகிறீங்க, ஸ்பீக்கர் செக்ஷனாக, டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக, அதுலேயும் ஸ்பெஷல் அந்த குரூப்பாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்தா அடுத்த பேஜ் போகுது. அட்ரஸில் உங்களுடைய வீட்டு அட்ரஸை தெளிவாக டைப் பண்ணுங்கள். உங்களுடைய பின்கோடு எந்த மாவட்டங்கிறத கொடுத்துட்டு அந்த கூகுள் மேப்பில் உங்களுடைய லொக்கேஷனை மினிமைஸ் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். மேப்பை கரெக்டாக அந்த ஆரோத்திக்கு அந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் ஹேர் கெட் மேப் அட்ரஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுடைய மேப் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நான் மேப் அட்ரஸ் சூஸ் பண்ணிட்டேன், சேவ் கொடுக்குறேன். இந்த அட்ரஸுக்கும் உங்களுடைய முகவரிக்கும் கரெக்டாக இருக்கணும், ஏன்னா இல்லைனா நீங்கள் ராங்காக சூஸ் பண்ணியிருந்தால் அது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன அதில் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ, உங்கள் ஐடியில் என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப்க்கான கூகுள் மேப் லொக்கேஷனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துட்டேன். இதில் வந்து மாணவருடைய புகைப்படம், அந்த மாணவருடைய பர்த் சர்டிஃபிகேட், அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு டெஸ்டிங் காமிக்கிறதுனால இதில் எதுவுமே நான் ஒரிஜினல் அப்லோட் பண்ணல, இது ஃபுல்லாக சப்மிட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் காமிச்சிட்டு வீடியோ எண்ட் பண்ண போகிறோம். உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்டோட ஐடி கார்டு, எனி ஒன் ஐடி கார்டு, ப்ளஸ் முகவரி சான்று, குழந்தைக்கான முகவரி சான்று, வருமான சர்டிஃபிகேட்ஸ் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கூல்ஸ் டீட்டெயில் ஃபுல்லாக காமிக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் கூகுள் மேப்பில் எந்த இடத்துல கொடுத்தீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்கள் லொக்கேஷனுக்கு அவைலபிள் ஸ்கூல் மட்டும், கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் இலவச கல்வி உரிமை சட்டத்தில் பயிலக்கூடிய ஸ்கூல் மட்டும் இதில் காமிக்கிறாங்க. ரெண்டு ஸ்கூல் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு ஸ்கூலுமே சூஸ் பண்ணிட்டேன். இது நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கான ஃபார்ம் க்ரியேட் ஆகி பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி வருது. இதில் நான் ஒரிஜினலாக ஒரு வேளை எனக்கு யாராவது அப்ளை பண்ண எனக்கு தந்தாங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதையும் இன்னொரு வீடியோவாக நான் வெளியிடுகிறேன். இதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தனியார் பள்ளியில் படிக்கணும் ஆசை எல்லாமே எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் பே பண்ணி படிக்கிறாங்க. இந்த ஆர்டிஇ மூலமாக அப்ளை பண்ணி கூட இலவசமாக படிக்கலாம். நான் அதில் போய் படிங்கன்னு சொல்லலை, இதில் கண்டிப்பாக படிக்க போகிறவங்க இந்த ஸ்கீம் மூலமாக போனால் அவங்களுக்கான எடுக்கேஷன் ஃபீஸ் எதுவும் பே பண்ணாமல் இலவசமாக படிக்கிறதுக்கு அரசு வழிவகை செய்துள்ளது. இதை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.